தமிழ்நாடு முழுவதும் லாரி டயர் சைக்கிள் டியூபுகளில் கடத்தப்பட்டு விற்கப்படும் கள்ளச்சாராயம். ஒரே நாளில் 1558 பேர் அரெஸ்ட். மெயின் அக்யூஸ்ட் யாரு? காவல்துறைக்கும் களவாணிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன? நாலு பெண்கள் உட்பட இதுவரைக்கும் 21 மீனவர்களின் உயிரை காவு வாங்கிய விஷச்சாராயம். ஆறுதல் சொல்ல போன அமைச்சர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க ஊர் மக்கள். ஊரே மரண ஓலம். ஒரு எஸ்பி, ஒரு டிஎஸ்பி, ரெண்டு இன்ஸ்பெக்டர், ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர், பணியிடை நீக்கம். பத்தார் வித்தவங்களை கைது பண்ணிட்டீங்க, விற்க சொன்னது யாரு? அவங்களையும் கைது பண்ணல. மக்களின் கேள்விகளுடன் குடிக்கிறவங்க கூட சரி இலவசம் கொடுக்குறாங்களே நாமளும் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் குடிச்சவங்க தான் அதில் நிறைய. யூஸ்வலாக ஒரு பாக்கெட் 50 ரூபா 40 ரூபா அது மாதிரி இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 25 ரூபா ஏதோ வித்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். வித்தவனை மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க. விற்க சொன்னவங்களை யாரும் இன்னொரு அரெஸ்ட் பண்ணல. விற்க சொன்னவனா வித்தவங்க மட்டும்தான் ஒரு 4 பேர் அவங்க கைப்பிலி மட்டும் பிடிச்சிருக்காங்க. இன்னும் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க விற்க சொன்னவங்க, அவங்களாம் இன்னும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. அது வந்து காவல்துறையோ இல்லை கலால்துறையோ அது எரிச்சிருக்கணும் சார், இல்லை கீழே போட்டு பதிச்சிருக்கணும். அதை வந்து ஸ்டாக் வச்சு அந்த மாமன் விற்கிறவங்க கூட கொடுத்து அதை கல்பனை பண்ணு அவன் எடுத்து வந்து பார்த்தா மாதிரின்றது நீஸ் வரும் சார. எங்களுக்கு அரசியல் பெண்களாக இருக்கிறவங்க, அவங்க பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, மரக்காந்தில் இருக்கிறாங்க, விற்க சொன்னவங்க, அவங்கள இன்னும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. விழுப்புரம் மாவட்டம் மரக்கான வரைக்கும் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எக்கியார் குப்பம் அப்படிங்கிற வார்த்தை. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பற்றி யாருக்குமே தெரியாது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் அந்த மக்கள் வெளியில் வர்றாங்க, ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் அரசியல்வாதிகள் அந்த மீனவர்களை தேடி சந்திக்க போகிறாங்க. நிலத்துக்கும் நீருக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான தொடர்போடு தன்னுடைய வாழ்க்கையையும் கடலுக்குடையே முடிச்சுக்கிட்டவங்க தான் மீனவ மக்கள். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். கடலுக்குள்ளே கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தவனுக்கு நிலத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அளவிலான சிரமம் இருக்குது. அந்த சிரமத்தை, அந்த ஓய்வு நேரத்தை சாயங்காலம் அவன் கழிச்சுக்கிறதுக்கு டாஸ்மாக் அப்படின்னு தமிழக அரசால் இங்கே திறக்கப்பட்டிருந்தாலும், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சரக்குன்னு சொல்லிட்டு விற்கப்பட்டாலும், அது தவறு அப்படின்னு இருந்தாலும், தேவையாளர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அரசு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குது அப்படின்னு நியாயப்படுத்தினாலும், அதை வாங்கி கொடுக்கறது குடிக்கிறதுக்கு வழி இல்லாதவங்க 100 ரூபாயோ 200 ரூபாயோ விற்கக்கூடிய சரக்கை வாங்கி குடிக்க முடியாத அந்த மீனவர்கள் காலங்காலமாக வாங்கி குடிக்கக்கூடிய சரக்கு பாட்டில் அப்படிங்கிறது என்ன, பாட்டில் கிடையாது, பாக்கெட் சாராயம், டியூபுகளில் விற்கப்படக்கூடிய அந்த சாராயம், ஷீல்டுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு எப்படி நம்ம குடி தண்ணி வச்சு வச்சுருப்போமோ அது மாதிரியான ஒரு பாட்டிலில் விற்கப்படக்கூடிய சாராயம், இதை வந்து ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலே. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மீனவ கிராமங்கள் மட்டும் கிடையாது, மலைப்பாங்கான பகுதிகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட அந்த சாராயங்கள் பெரிய லெவலில் ஊரல் போட்டு அதை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சைக்கிள் டயர்லையும் டியூப்லையும் லாரி டியூப்லையும் உள்ளே வச்சு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, அதை கடத்தி விற்றுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் நடந்துக்கிட்டே இருக்குது. சாராய ஊரல் போட்டவர்கள் கைது, மலைப்பாங்கான இடங்களுக்கு சாராய வந்து காய்ச்சினவங்க கைது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த செய்தி ரொம்ப புதுமையான ஒரு செய்தி. கிட்டத்தட்ட விஷச்சாராயம் குடித்து 21 பேர் பலியாயிருக்காங்க. அதுவும் வீட்டுக்குள்ளேயே பெண்களும் வந்து தன்னுடைய உடல் அசதியை போக்கிக்கிறதுக்கும் 4 பெண்கள் விஷச்சாராயம் குடிச்சிருக்காங்க. அந்த 4 பெண்களுமே இறந்து போயிருக்காங்க. சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாவை பார்த்து மீனவ கிராமங்கள் முதற்கொண்டு கெட்டுப்போச்சு அப்படிங்கிறது தான் இதன் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. அப்படி 4 பெண்கள் குடித்து விஷச்சாராயம் குடித்து வயிற்று வலி வந்து பிரச்சனையாகி இன்றைக்கி இறந்து போயிருக்காங்கங்கிறது ஒட்டுமொத்த அந்த கிராமத்தையுமே, எக்கியா குப்பங்கிற கிராமத்தையே மரண ஓலமிட செஞ்சுருக்கு. அந்த ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னாலே பெரிய லெவலான மரண ஓல சத்தம் கேட்குது. தெருவெல்லாம் தேவதைகள் நடமாடிக்கிட்டு இருந்த இடங்கள் எல்லாமே தலைவரி கோலமாக கிடக்கிறாங்க.
இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிறது கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்குது. என்ன விவரம் அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்களுடைய டெய்லி ஒர்க்கு சாயங்காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பாக்கெட் சாராயத்தை 25 ரூபாய்க்கு கொடுத்து ஒன்று இலவசங்கிற பேரில் கொடுத்ததுனால ரெகுலராக குடிக்கிறவங்க ஒரு பக்கம், அதுக்கப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் குடிக்கிறவங்க கூட கம்மியாக காசில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி குடித்தவங்கள்லாம் இன்றைக்கி 60க்கும் மேற்பட்டோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணவங்களும் சரி, அவங்களும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. செங்கல்பட்டில் இருக்க செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தாமூர் அந்த மருத்துவமனைகள்லையும் பெரிய லெவலில் அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக வந்து அரசும் தீவிர நடவடிக்கை எடுக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பாக்கெட் சாராயம் சாராய ஊழல் அதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டியூப்பில் போட்டு டைரெக்டாக வந்து எல்லா இடங்களுக்குமே அனுப்பிச்சி விட்டுறது, கைமாற்றிக்கிட்டே போகிறது. இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையுமே ஒருத்தனை உருவாக்கி வச்சுருக்காங்க சாராய வியாபாரிகள். அந்த சாராய வியாபாரிகளுக்கு தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகள். அவங்களுக்கு ஒரு மாமூலாக ஒரு கட்டிங் போயிடும். ஏன்னா காவல்துறை கைது பண்ணாங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் தான் முன்னாடி போய் நிற்கிறாங்க, ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான் முன்னாடி போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் பெரிய கேஸ் ஆச்சு அப்படின்னா, அது ரிலேட்டடாக பெரிய லெவலில் பஞ்சாயத்து ஆச்சுன்னா அந்தந்த ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் முன்னாடி வந்து போய் நிற்பாங்க. இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இந்த கள்ளச்சாராய பிஸ்னஸ்க்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அரசியல்வாதிகளுடைய துணையோடு. இது டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது கிடையாது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் இதுதான் நிலை. மரக்கானத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ரீயூஸ், அதாவது ஏற்கனவே பிடிபட்ட அந்த சாராய ஊழல்களை வந்து வச்சுருப்பாங்க. யாருன்னா காவல்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை. அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாராய ஊழல்களை பிடிச்ச உடனே அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று எரிச்சிருவாங்க, அப்படி இல்லாட்டி பெரிய குழியாக தோண்டி அந்த ஊழல்களை வந்து சாராய ஊழல்களை குழிக்குள்ளே போட்டு மூடிடுவாங்க. இதுதான் ரெகுலராக வந்து காவல்துறை அதிகாரிகள் செய்வாங்க. ஸ்டாக் வைக்கக்கூடாது. சில நேரத்தில் கேஸ் இருந்தது அப்படின்னா அந்த சாராய ஊழல்கள் அப்படியே வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் சில பேர் காசுக்கு ஆசைப்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதை ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா யார் சப்ளை யாரை கைது பண்ணாங்களோ அவங்கக்கிட்டேயே மறுபடியும் ரியூஎஸ்க்கு கொடுத்துருவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெகுலரான நடைமுறை தான். இதில் வந்து மாற்றுக்கருத்து ஒன்றும் கிடையாது. ரெகுலராக நீங்கள் போய் எந்த இடத்துல போய் இது பண்ணாலும் அதே நிலைமை தான் அப்படிங்கிறத இன்றைக்கி தேதிக்கு டிவி சேனல்களில் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் மூலியமாகவும் நீங்கள் கண்டுக்கலாம். ரெண்டாவது வரக்கூடிய செய்திகள் மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த சாராய ஊழல்கள் இங்கே மீனவ கிராமங்களில் மட்டும் நடக்கலைங்க, திருவண்ணாமலையை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள், கள்ளக்குறிச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மலை கிராமங்கள், இந்த கல்வராயன் மலையிலலாம் பெரிய லெவலில் ஃபேமஸ், அதுக்கப்புறம் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனைமலை கிராமங்கள், இது எல்லாத்துலேயுமே இந்த சாராய ஊழல்கள் போட்டு விற்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. காவல்துறை இதை தடுத்து நிப்பாட்ட வேண்டிய காவல்துறை மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுனால அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் மரக்காணத்தில் நடந்தது. அதில் வந்து போலீஸார் வந்து வாங்கினதை வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய இடத்துல 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ கம்மியான விலைக்கு கொடுத்த உடனே அது குறிப்பிட்ட நாட்கள் தான் அது தாங்கும். அந்த தாங்கக்கூடிய அளவை மாறினதுனால அதனுடைய அந்த வேதியியல் பொருட்கள் வந்து மாறினதோட விளைவு தான் இன்றைக்கி அது விஷச்சாராயமாக மாறியிருக்கு. டிஜிபி கூட கள்ளச்சாராயம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் விஷச்சாராயம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் இது தான். ஏன் அப்படின்னா விஷச்சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஊரல் போட்டது வந்து விஷமாகவே மாறிடுச்சு, அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. சரி, இந்த யார் யாரெல்லாம் இதில் வந்து போலீஸார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் பணிநிலை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா, மரக்காணம் காவல் நிலைய ஆய்வாளர் அருள் வடிவேலன், மரக்காணம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சீனிவாசன், மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் மரிய சோபி மஞ்சுளா. இவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி தான் போஸ்டிங் கிடச்சி வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அதனால தான் அவங்க பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கதாகவும் அரசு சைடில் சொல்லப்படுது. மதுவிலக்கு பிரிவு உதவி ஆய்வாளர் சிவகுருநாதன் ஆகியவர்களுடைய பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுடைய விவரங்கள் இதுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விழுப்புரத்துலேயும் வந்து விழுப்புரம் மாவட்ட மதுவிலக்கு டிஎஸ்பி அவர் வந்து பார்த்திங்கன்னா பழனின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதுக்கப்புறம் எஸ்பி ஸ்ரீநாதா அப்படிங்கிற ஒருத்தர், இப்படி வந்து காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மது விளக்கை வந்து செய்ய வேண்டிய நீங்கள்
இப்படி நீங்களே வந்து மக்களை வந்து கெடுக்கக்கூடிய வகையில் செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பெரிய லெவலான கோபத்துக்கான தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்கிறதோடு இந்த இடத்த முடிச்சுக்கலாம். சரி, இப்போது பலியானவர்களுடைய விவரங்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய லெவலில் இருக்குது. இதில் 4 லேடிஸ் வேற சொல்கிறாங்க. இப்போ மொத்தம் வந்து 1558 பேரை 2 நாட்களில் வந்து கைது பண்ண போலீஸு இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் எழுப்புகிறாங்க. 2 நாளில் 1558 பேரை வந்து உங்களால் கைது பண்ண முடியுதுல. இன்றைக்கி ஜிப்பர் மருத்துவமனைகளையும் சித்தாபூர் மருத்துவமனைகளையும் செங்கல்பட்டு மருத்துவமனைகளையும் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் வயிற்று வலின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட் சாராயம் ரெகுலராக குறிக்கிறவர் அவர் இன்னைக்கு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு தெருவில் இறங்கி போராட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பேச வேண்டியது இருக்குது. இப்படி பெரிய லெவலில் வந்து 1558 பேரை கைது பண்ணுற நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் அவங்கள கைது பண்ணி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிற கேள்வியை காவல்துறை முன்னாடி மக்கள் வைக்கிறாங்க. திண்டிவனத்தில் கள்ளச்சாராயங்கிறாங்க, விஷச்சாராயங்கிறாங்க, இப்படி ஏகப்பட்ட விடயங்களை பற்றி பேசிக்கிட்டு அது எந்தெந்த தொழிற்சாலைகளிலிருந்துலாம் தயாரிக்குதுங்கிற அப்படிங்கிற ஒரு விடயங்களையெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் திரட்டிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான செய்திகள் பெரிய லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தத்துக்கு ஒரே காரணமாக இருக்கக்கூடிய டிஎம்கே கவுன்சிலருடைய கணவர் மருராஜா தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க. யார் அந்த மருராஜா அப்படின்னா, அரசியலுக்கும் அதுக்கும் எந்த அவருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஞ்சி மஸ்தான் இருக்கார் இல்லையா அமைச்சர், அவருடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர் தான் இந்த மருராஜா. 2022 ஒரு பொம்பளை பிள்ளையோட வீட்டுக்கு போய், ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியோட வீட்டுக்கு போய், இந்த டிஎம்கே கவுன்சிலர் 20வது வார்டோடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய ரம்யா அவருடைய கணவர் தான் இந்த மருராஜா. ரொம்ப அரசியல் செல்வாக்கு மிக்கவர். திண்டிவனத்தில் வந்து டியூப் மூலியமாகவும் வீட்டிலையே சாராயம் தயாரித்து, வீட்டுக்கு உள்ளேயே தோட்டத்துக்குள்ளேயே சாராயம் தயாரித்து, கள்ளச்சாராயம் தயாரித்து அதை தன்னோட காரில் போய் விற்கக்கூடியவர் தான் இந்த மருராஜா. இப்படிப்பட்ட மருராஜா வந்துடைய வண்டி வருது அப்படின்னு தெரிஞ்சாலே காவல்துறை அதிகாரிகளே வழிவிடுவாங்களாம். காவல்துறை அதிகாரிகளுடைய பணியே வந்து கள்ளச்சாராயத்தை தடுக்கிறது தான். ஆனால் காசு வாங்கிட்டு மருராஜாவுக்கு பெரிய லெவலில் வழிவிடக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை என்னென்னு சொல்கிறது. இதனாலேயே திண்டிவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காவல்துறை அதிகாரிகளுக்கு மருராஜா கொடுத்த லஞ்சம் மூலியமாக அவங்க வீடு, காரு, பெரிய பெரிய பங்களான்னு சொல்லிட்டு செட்டிலான வரலாறுகள்லாம் இருக்குது. அதுவும் 2021 அப்புறம் அவர் ஏடிஎம்கே பீரியட்லேயும் நல்லா தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சார். டிஎம்கே பீரியடு கேட்க வேணாம், செந்தியமிச்சானுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய அவர் பெரிய லெவலில் செல்வாக்கு மிக்க நபராக மாறி அதுக்கப்புறம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா கள்ளச்சாரைய இதுலேயும் அவர் தான், அவருக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அவர் காட்சி தான் எல்லா இடங்களுக்கு போய் சப்ளை பண்ணுறாருங்கிற மாதிரியான புகார்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவர் காரில் வந்து கள்ளச்சாராயத்தை எடுத்துகிட்டு போகும்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரக்கானத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 21 இதுவரைக்கும் 21 பேர் இறந்து போயிருக்காங்க. இவங்களுடைய இறப்புக்கு காரணம் வந்து மருராஜா தான் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பெரிய லெவலில் பேசு பொருளாக இருந்ததுனால தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் மேலே குண்டாஸ் பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து இப்படியே டிஎம்கேயில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் மேலே அவங்க பண்ணக்கூடிய அட்டகாசம்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பெரிய லெவலில் பேசு பொருளாக இருந்தது தான். கவுன்சிலர்ஸுகளுடைய ஆட்டத்தை வந்து டிஎம்கே அரசு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பகுதியாக வந்து டிஎம்கே அரசு வந்து கண்டிப்பாக இந்த நடவடிக்கை எடுத்துறது பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம்தான். டைரக்டாக வந்து இதுக்கு முன்னாடி இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே சிஎம் வந்து டைரெக்டாக நேரடியாக வந்து மக்களை பார்க்குறாரு. அந்த காயப்பட்ட மக்களையும் விஷச்சாராயம் குடித்த மக்களையும் நேரடியாக பார்க்குறாரு. ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு கூட வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பெரிய அளவில் குதிப்படைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம்கேவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நிறையா கட்டப்பை நிறையா ஆரஞ்சு ஆப்பிள்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு எப்படி நம்ம போய் ஒருத்தவங்களை பார்க்க போவோமோ அது மாதிரி நேரடியாக போனார். அதுபடிலாம் வந்து அமைச்சர்கள் நேரடியாக வந்து பொன்முடியும் அதுக்கப்புறம் செஞ்சிமஸ்தானம் நேரடியாக போகும்போது ஊருக்குள்ளேயே வராத வெளில போகணும்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. ஸோ செஞ்சிமஸ்தான் மேலே இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிறது பொன்முடி மேலேயும் பாஞ்சது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ செஞ்சிமஸ்தான் அந்த இடத்துல போகாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதே நல்ல வேலை வந்து மக்கள் வந்து கை வைக்காமல் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டியதான். ஏன்னா அவ்வளோ உயிர்கள் போயிருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல வந்து கள்ளச்சாராயம் வித்த ஒரு மனுஷனுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய செஞ்சிமஸ்தான் அந்த இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஸோ அவர் செஞ்ச நல்ல விஷயங்களும் அவரை காப்பாற்றிருக்குங்கிறது தான் உண்மையான விடயங்கள். அதை தாண்டி வந்து தேசிய மனித உரிமை ஆணையமே தமிழக அரசுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இது வந்து மனித உரிமை மீறலுக்குரிய ஒரு விஷயம், ரெண்டாவது கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது எப்படிலாம் வந்து கடத்தப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு சில வாரங்களில் எங்களுக்கு அறிக்கை கொடுங்க அப்படிங்கிற விதத்தையும் கேட்டிருக்காங்க. மொத்தம் நேற்று வரைக்கும் 18, இன்றைக்கு ஒரு 3, மொத்தம் 21. இன்னும் வந்து இந்த
இறப்பு விகிதம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அரசு வந்து 50,000 வந்து விஷச்சாராயம் குடித்தவங்க ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 நிதி உதவி, இறந்து போனாங்கன்னா 10,00,000 நிதி உதவின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு அறிவிக்கிறாங்க. அதனால் வந்து தான் விஷச்சாராயம் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திண்டிவனம் வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் நான் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிறவங்க எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. ஸோ நிவாரணம் வேணும், தான் குடும்பத்துக்கு 50,000 கிடைக்குங்கிறதுனால டைரெக்டாக சாராயத்தை குடிச்சிட்டு நான் விஷச்சாராயம் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ சரியான நபர்களுக்கு சரியான நிவாரணம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. தவறான நபர்களுக்கு நிவாரணம் வந்து போய் சேருதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் வந்து தன்னோட ட்விட்டர்லையும் பதிவு போட்டிருக்கார். இப்படி தமிழகம் முழுவதும் சாராயம், அதுவும் கள்ளச்சாராயம், அதுவும் டிஎஸ்பி டிஜிபி சொல்கிற மாதிரி விஷச்சாராயம் குறித்த பிரச்சனை அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், டாஸ்மாக் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மக்களுக்காக திறந்து வச்சுருக்காங்க. யார் யாருக்கு தேவையோ அவங்க போய் குடிக்கலாம். ஆனால் அந்த குடிக்கிறக்கூடிய வரம்பு அப்படிங்கிறது அதிகமாகும்போது அவங்க தன்னுடைய நிலை தடுமாறி இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் அதை தாண்டி நம்ம குடிக்கலை அப்படின்னா டாஸ்மாக் அப்படிங்கிற கடையவே கவர்மெண்ட் மூடிட்டு போயிடுமே. இந்த ஒரு விஷயத்தை ஏன் மக்கள் யோசிக்க மாட்டுறாங்க? தன்னிலிருந்து மாற்றம் தொடங்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நான் இன்னைக்கு குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கும்போது, எதிர்த்தாப்பில் இருக்கிறவனும் குடிக்க மாட்டான் அப்படிங்கிற முடிவு எடுக்கும்போது, ஒன்று ரெண்டாகுது, ரெண்டு நாலாகுது, நாலு எட்டாகுது, எட்டு பதினாறாகுது, இப்படித்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுவிலக்கு அமலாக முடியுமே தவிர, மதுவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒன்றை பேன் பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெருகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் டாஸ்மாக மூட முடியாத ஒரு சூழ்நிலை. இதை தாண்டி இன்னொரு விஷயங்கள் என்னென்னா, இதில் வரி ஏய்ப்பு அப்படிங்கிற ஒரு விடயமும் அன்புமணி அவர்கள் குற்றம் சுமத்திருக்காங்க செந்தில் பாலாஜி மீது. கலால் துறையில் ஏகப்பட்ட வரி ஏய்ப்பு நிகழ்வுகள் தமிழக அரசுக்கு பெரிய அளவில் நட்டமாயிருக்குங்கிற விடயத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ டாஸ்மாக்கை ஒட்டுமொத்தமாக மூடிட முடியாது, மக்களுடைய தேவைக்காக தான் டாஸ்மாக் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதை தமிழக அரசும், அந்தந்த இடத்துல எல்லாம் தவறுகள் நடக்குதோ அதை சரி பண்ணிய வேண்டிய பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்குது. மக்களும் சில விடயங்களை உணர்ந்து தன்னுடைய நிலையறிந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான். 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்குதுன்னா அதோடய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மக்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிட்டு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்து வாழக்கூடிய 5 வயது 6 வயது குழந்தைகள்லாம் இன்றைக்கி அனாதைகளாக நிற்கிறாங்க அந்த கிராமங்களில். ஸோ மரண ஓலம் கேட்கக்கூடிய அந்த கிராமங்களில் கேட்கக்கூடிய சத்தம் வந்து போதும், நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இனிமேல் வந்து குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும்ங்கிற வார்த்தையை தான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது இருக்கே தவிர, மக்களாக சிந்திச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாங்கன்னா மட்டும்தான் மாற்றம் வரும். மாற்றம் அப்படிங்கிறது நம்மளிலருந்து தொடங்கணும், அரசிட்டருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ இது ரிவர்ஸ் ப்ராசஸ், இது கண்டிப்பாக பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு நல்ல விடயத்தை இந்த இடத்துல உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு துக்கத்தில் ஆரம்பித்து ஒரு நல்லதொரு தொடக்கம், தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து தான் நம்முடைய வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு விடயத்தை வந்து பெரிய லெவலில் மக்கள் நம்பி அதற்கேற்ற மாதிரி தயாராகணும் அப்படிங்கிறது தான் இந்த சாராயம், கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், அதன் மூலமா வந்து மக்கள் சாகக்கூடிய விடயங்கள், இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் கையெழுத்து என் மக்களுக்கு பதிவு சொல்கிறேன்.